வணக்கம் வீவர்ஸ். கோடை காலத்தில் புற ஊதா கதிர் வீச்சுகளின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பெண்களின் உதடுகள் பொலிவிழந்து நிறம் மாறத் தொடங்கும். ஒரு சில சமையல் பொருட்களே போதும் உதடுகளை இயல்பான நிறத்திற்கு கொண்டு வந்து விடலாம். உதடுகளில் உள்ள இறந்த செல்களை நீக்க வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தலாம். வெள்ளை சர்க்கரையுடன் வெண்ணெய் சேர்த்து நன்றாக குழைத்து வாரத்தில் 3 முறை உதட்டில் தடவி வந்தால் உதடுகள் பொலிவு பெறும். உதட்டின் கருமையை போக்குவதில் தேனுக்கு முக்கிய பங்களிப்பு இருக்கிறது. இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்பு தினமும் உதட்டில் தேன் தடவி வரலாம். 2 வாரங்களிலேயே நல்ல பலன் கிடைக்கும். உதடும் மிருதுவாகிவிடும். எலுமிச்சை சாறை உதடுகளில் தடவி மசாஜ் செய்து வரலாம். எலுமிச்சை உதட்டு கருமையை விரட்டி அடிக்கும் தன்மை கொண்டது. எலுமிச்சை சாறை இரவில் சிறிது நேரம் உதட்டில் தடவி மசாஜ் செய்துவிட்டு நீரில் கழுவிவிட வேண்டும். பீட்ரூட் சாறு எடுத்தும் உதட்டில் தடவி வரலாம். அடிக்கடி இதனை தடவி வந்தால் கருமை நிறம் மறைய தொடங்கிவிடும். ஐஸ் கட்டிகளையும் பயன்படுத்தலாம். உதடு வறட்சி, உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைக்கு ஐஸ் கட்டிகள் நல்ல நிவாரணம் தரும். அவை உதட்டில் ஈரப்பதத்தை தக்க வைத்து உதட்டை பொலிவாக வைத்திடும். ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி பழங்களை மசித்து அதனுடன் தேன் மற்றும் கற்றாழை ஜூஸ் சேர்த்து உதட்டில் தடவிவிட்டு 5 நிமிடங்கள் கழித்து கழுவலாம். ஆலிவ் ஆயிலும் உதட்டு பொலிவுக்கு உதவும். தினமும் குளிக்கச் செல்லும் முன் ஆலிவ் ஆயிலை உதட்டில் தடவி 10 நிமிடம் கழித்து கழுவலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு பெண்மணி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.